ஃபெனிக்ஸ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்களின் உடலில் காயம் இருந்ததாக சிகிச்சை அளித்த மருத்துவர் கூறியுள்ளார். கூடுதல் நேரம் கடைத்திறந்த தகராறில் கைது செய்யப்பட்ட சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தனர். சாத்தான்குளம் போலீசார் தாக்கியதாலேயே இருவரும் உயிரிழந்ததாக உறவினர்கள் வியாபாரிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸிற்கு கடைசி நேரத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர் பாலசுப்பிரமணியனுடன் நம்முடைய கோவில்பட்டி செய்தியாளர் மகேஸ்வரன் தொலைபேசி மூலமாக சில முக்கிய தகவல்களை பெற்றுள்ளார். அதன் மூலமாக ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜின் உடலில் காயங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. कारण நாரங்கள் நிறைய இருக்கு. நம்ம என்னன்னு கரெக்ட்டா ஃபீல் பண்ணி அதுக்காக நம்ம எஃப்எம்சி அனுப்பிச்சிருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துதான் அதுக்கான காரணம் சொல்ல முடியும். இல்ல உங்களுக்கு இந்த பழமா தாக்கப்பட்டனால இல்ல காயங்கள் அந்த மாதிரி ஏதோ சிம்டம்ஸ் இருந்ததா? அதுல வந்து காயம் இருந்துச்சு, காயம் இருந்துச்சு, பட்டத்துல காயம் இருந்துச்சு. அந்த காயம் மட்டும் காரணமானுங்கிறது கொஞ்சம் காயங்கள் வெளிப்படி வெளிப்படியா இருக்கும். உள்காயங்கள் அதிகமா இருக்கலாம் சார், ஒருவேளை இருக்கலாம். அது வந்து போஸ்ட்மார்ட்டம் தான் தெரியும். தந்தை ஜெயராஜும் மருத்துவமனைக்கு நடந்து அழைத்து வரப்பட்ட நிலையில் அவரது உடலிலும் காயங்கள் இருந்திருப்பதை மருத்துவர் பாலசுப்பிரமணியன் உறுதிப்படுத்தியுள்ளார். சாத்தான்குளம் விவகாரம் லாக்அப் டெத் கிடையாது என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் 1996 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்திலேயே லாக்அப் டெத் நடந்திருப்பதாக கூறியுள்ளார். காவல் நிலையத்திலேயே தாக்கப்பட்டு அங்கே உயிரிழந்தால்தான் அதற்கு லாக்அப் டெத் என்று பெயர். ஆனால் இந்து நடைபெற்ற சம்பவம் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் இருந்து அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. லாக்அப் டெத் என்று கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர் திமுக ஆட்சியிலும் இன்னும் சொல்லப்போனால் நமது மாவட்டத்தில் கடம்பூர் காவல் நிலையத்திலேயே 2 பேர் காவல் நிலையத்திலேயே அவர்கள் உயிரிழந்து அந்த சம்பவம்லாம் நடைபெற்றது. இது அரசியலுக்காக இதை